Asmad Guru Paramparayai Namaha. Prati prasthAna paddhati ingradana inda aindavathu paddhathiyile Paduka sarasvathile nam Swami Desigan பாதுகையானதை அயோத்திக்கு எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறான் பரதாழ்வான். அப்போ அந்த அயோத்தியா வாசிகளெல்லாம் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை வர்ணித்து கொண்டே வருகிறார். அதில் பதி நான்காவது ஸ்லோகமாக சந்திரேந்து மண்டலவதி மணிபாதுகே த்வம் வியாதூத சாமர கலாபசர பிரசூனா சத்யோ பபூவித சமக்ர விகாசஹேதுஹு சாகேத பௌரவனிதா நயன உத்பலானாம். சரிகிறார். ஹே மணிபாதுகே, கல்லழித்த பாதுகையே, சத்ர அந்த வெண்குடையாகிற இந்து மண்டலவதி சந்திர மண்டலத்தை உடையதாயிருக்கிறவளும், வியாதூத அதிலே போடப்பட்டிருக்கிறதான சாமர சாமரங்களினுடைய கலாப அந்த கூட்டங்கள், சரப்பிரசூனா அது நாணல் பூத்தார் போலே இருக்கிறது. துவம் ஹே பாதுகே நீயானவள், சத்யா ஷட்டுன்னு உடனே, சோகேத பௌர வனீத அந்த அயோத்தியா நகரத்தினுடைய பெண்களுடைய நயன அவர்களது கண்கள் என்பதான உத்பலானாம் கருணைதல் புஷ்பத்தை போன்று சமக்ர பரிபூர்ணமாக விகாச மலர்ந்திருப்பதன் ஹேதுஹு காரணமா அதற்கு நீ காரணமாக பபூவித ஆகிறாய் ஆனாயிருந்து. ஹே பாதுகையே, நீ அயோத்திக்கு பரதனாலே எழுந்தருளப் பண்ணப்பட்ட போது அந்த அயோத்தியா பட்டணத்து வீதிகளிலே இந்த சத்ருஜயங்கிறதான யானை மேல அம்பாரியில் இருக்கிற பாதுக வருது. அப்போ அதை பார்க்கிறவர்களான அந்த அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகளுடைய கண்களானது கருணைதல் புஷ்பங்களாக நன்றாக விகசித்தனவாம். ஹே பாதுகையே, உன்னை பார்த்தா இந்த ஐப்பசி கார்த்திகை மாசத்து சரத்காலமாகவும் உனக்கு பிடித்ததான அந்த வெண்கொற்ற குடை இருக்கே அதை பார்க்கும்போது பௌர்ணமியிலே வருகின்ற பூர்ண சந்திரன் போன்றே போலேயும், இப்போ ரெண்டு பக்கத்துலேருந்தும் உனக்கு சாமரம் போடுறாள் இல்லையா அதை பார்த்தா நாணல் பூத்தா போலேயும் இந்த கலியுகத்தை கண்டு எல்லா அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளர்த்தம் கலியுகத்தினுடைய கோலாகலத்தை கண்டு அதனுடைய இது எங்கே நாம் அந்த கலியின் வாயில் விழுந்துருவோமோ
அப்படின்னு எல்லாரும் பயந்து நடுங்கிறாளாம். அதில் நம்மாழ்வார், பாஷ்யக்காரர், தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் அவதரித்து அந்த நல்லவாளுடைய ஞானமான கண் மலர்ந்தது. இது என்ன ஆச்சரியம்னு இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டுறார். இப்போ ஹே மணிபாதுகையே, ஒரு ராஜா எழுனா என்ன பண்ணுவா? வெண்கொற்ற குடை பிடிப்பா. அப்புறம் அந்த சாமரம் வீசுவா. அப்போது இதில் எப்படி இருக்கான் அந்த ராஜசின்னமான வெண்கொற்றை குடை? இது சந்திர மண்டலம் மேலே, அந்த சந்திர மண்டலத்திலேருந்து ஒளி வருது. அது அவ்வளவு இதாக இருக்கான். அதுக்கப்புறம் சொன்னார், அந்த சாமரம் வீசுகிறா பாருவோம், அது நாணல் கதிர்களைப் போல தோற்றத்தை கொடுத்ததான். அந்த காட்சியை கண்டு கழித்து கொண்டிருந்த அயோத்தியாசிகளுடைய கண்களெல்லாம் கருணைதல் புஷ்பத்தை ஒத்திருந்ததாம். அப்போது இங்கே சந்திரமண்டலம், நாணல் கூட்டம், கருணைகள், இதெல்லாம் ராத்திரிலே செழித்து மலர்ந்திருப்பது எல்லாம் சரத்காலம் வந்துவிட்டது என்பதை நிரூபிப்பதைப் போல இருந்துதான். இதை இப்படி அதி அற்புதமாக வர்ணிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். அடுத்ததாக 15வது ஸ்லோகமாக, பிரைஷந்தவத்ரைர்மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்னஹர்ஷை உத்கானிதைர் உத்தரகோசலாஸ்துவாம். ஹே மணிபாதரக்ஷே, உத்தர கோசலாக, அந்த வடக்கு கோசல தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், சைலமிவ, அந்த பர்வதத்தை ஒத்திருக்கின்றதான சத்ருஞ்சயம், அந்த சத்ருஞ்சயங்கிறதான அந்த யானையை, அதிரூடாம், அதிலே ஏறி இருக்கிறதான துவாம், உன்னை, ஹே பாதுகா தேவியே உன்னை, ராமாபிதான, ராமன்கிற பெயரினாலேயே பிரதிபன்ன, அடையப்பட்டிருப்பதான ஹர்ஷைஹி, அந்த சந்தோஷத்தை உடையதாயிருக்கிற உத்தானிதைஹி, உயர தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறதான பக்திரைஹி, முகங்களாலே, பிரேக்ஷந்த, அவர்களெல்லாம் பார்த்தாளாம். ஹே பாதுகையே, ஒரு பர்வதம் போல பருத்திருப்பதான அந்த சத்ருஜயங்கிற யானை மேலேறி நீ வருகின்ற பொழுது வடக்கு கோசல தேசத்தில் இருக்கிற அந்த ஜனங்களெல்லாம் ராமனே வந்துவிட்டதா நினச்சி சந்தோஷம் அடைஞ்சாலாம். ஒன்று அப்படியே தலையை நிமித்தி நிமித்தி அண்ணாந்து பார்த்தாலாம். இதில் உட்கருத்தா என்ன சொல்ல வரார் நம் சுவாமி தேசிகன்னா, நல்ல சாஸ்திர ஞானமுள்ள பெரியவர்கள்லாம் நம்ம ஆச்சாரியாலே பெருமாளை காட்டிலும் அதிகமாக நினைத்து கொண்டாடுகிறார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக நாம் கொள்ள வேணும். இப்போ
சத்ருஞ்சயன் யானையோ ரொம்ப பெருசு, அது மலை போல இருக்குது, உயரமாக இருக்குது, அது மேலே அம்பாரியில் பாதுகையில் பண்டு வரார் பரதாழ்வான். அப்போது அப்படி நிமிந்து பார்க்கும்படியாக இருக்குது, அது ராமனே வந்துவிட்டது மாதிரி அந்த அயோத்தியாவாசிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறார். ராமன் எப்படி இங்கே இவ்வளவு உயரத்தில் என்று பிரமிப்பு இருக்காது? ஏன் பரதன் தன் உற்சாகத்தில் சித்திரகூடமலையே பேர்த்து கொண்டுட்டான் போலே இருக்குன்னு ஒரு கற்பனையில் தோன்றதான். சத்ருஜயன் அப்படிப்பட்ட உயரத்தை கொண்டவன், அது மலை உயரமாக ஒரு கற்பனைக்காக சொல்கிறார். யானை எங்கேயாவது மலை உயரம் இருக்குமா? முதல்ல ராமன் என்பதை கண்டு அப்புறம் தெளிந்து ராமன் வல்ல, அந்த ராமனுக்கு சமமான அல்லது அந்த பாதுகை வந்திருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுகின்றா அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த அயோத்தியா மக்களுடைய ராமாபிமானம் இருக்கே, அத்தனை அதே அளவு அந்த பாதுகை இடத்துலையும் அவர்களுக்கு இப்போ உண்டாகித்தான். எப்படியும் பேரானந்தம், ராமனுடன் தொடர்பு உள்ள பாதுகையை அந்த சேவிச்சு சேவிச்சு அந்த மக்களெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுறான்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி தலை கட்டுறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே ந